உள்ளங்கையில் உலகமாகி போன இந்த இணைய யுகத்தில் நான்கு சுவர்களுக்குள் தனித்தனியாக வாழ்க்கை என்பது தற்போது இயல்பாகி போனது. இதனால் குடும்பங்களில் பெற்றோர் குழந்தைகளிடையே இடைவெளி அதிகமாகி வருவது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இது பற்றி இளைய தலைமுறையினர் என்ன நினைக்கிறார்கள்? இது இளம் தலைமுறையினரின் கருத்து என்றால் நமது அன்பும் துணையும் அவர்களுக்கு வேண்டாததாகி போகிறதோ என்ற ஆதங்கம் பெற்றோர்களுக்கு. முதல்ல அம்மா அப்பா கிட்ட மனசை விட்டு பேசணும், நம்மள்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா அவங்க இஷ்டத்துக்கு கூட முடிவு எடுக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். பேசறதுக்கு நிறைய டைம் கிடைக்க மாட்டேங்குது, டைம் இல்லாததான் முக்கிய காரணமே. பெற்றோர் குழந்தைகளிடையே இடைவெளியை நீக்கிட என்ன செய்யலாம் என்ற கேள்வியுடன் மனநல மருத்துவர் சமன்வித்தா ஆதிசேஷனை தொடர்பு கொண்டோம். ஹலோ, ஸோ நான் சமன்வித்தா, நான் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே நிறைய ஒரு ஃப்ரிக்ஷன் போயிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு ஒரு அடாலசன்ஸ்லேருந்தே, ஒரு டீனேஜ்லேருந்தே ஆரம்பித்து அந்த யங் அடல்ட்ஹுட் வரைக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் வந்துட்டு அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேப் வந்துட்டு எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன் திங் ஃபார் பேரண்ட்ஸ், யா நீங்கள் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு திருப்பி ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? ரெஸ்பெக்ட் அப்படின்னா நீங்கள் வாங்க போங்க அது மட்டும் கிடையாது. ஸோ இப்போ வீட்டில் வந்துட்டு ஏதாவது நடக்குது, ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும் வீட்டில், ஒரு முக்கியமான டெசிஷன், அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவங்களையும் சேர்த்துக்கிறீங்களா? அவங்க ஒப்பீனியன்ஸும் கேட்குறீங்களா? இல்லை நீங்களே டெசிஷன் எடுத்துக்கிறீங்களா? அவங்க லைஃபோட டெசிஷனை அவங்கள எடுக்க விடுறீங்களா இல்லை நீங்களே எடுக்கிறீங்களா? ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள கன்சிடர் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்கள ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்துட்டு கன்சிடர் பண்ணுறீங்களா, அதுவே ஒரு ரெஸ்பெக்ட் தான், ரைட்? ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் உங்ககிட்டே கேட்டுக்க வேண்டியது இருக்கும். ஸோ எஸ், ஃபஸ்ட் திங் இஸ் பீங் ரெஸ்பெக்ட்ஃபுல், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பேரண்டிங் பண்ணுறது, ரைட்? த செகண்ட் ஒன் ஓகே என்னென்னா கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு என்னோட உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க, என்னோட வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோனை வச்சுட்டு என்னை பார்த்து என் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை பண்ணுறீங்களா? அதுதான் இன்னொரு கேள்வி. அகேன் சி, எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா நம்மளே நம்மளுக்கு கேள்வி கேட்டுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசுகிறாங்க, ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி அவங்கள ரிசீவ் பண்ணுறீங்க? ஏதாவது டக்குன்னு ஒரு சல்யூஷன் கொடுக்குறீங்களா, இல்லை ஃபுல்லாக உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுக்கிறீங்களா? எவ்வளோ ஓப்பனாக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க? குழந்தைங்க உங்களோட உட்காந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அண்ட் குழந்தைங்க வந்துட்டு அதாவது ஃபோனை வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு என் கூட என்னை ஃபோக்கஸ் பண்ணி என்னோட என் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் பண்றீங்களா? அகேன் திருப்பி, அண்ட் பண்ணும்போது நீங்க எப்படி பண்றீங்க அவங்க கிட்ட? இல்லை அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இன்னிரட்டா இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிடுறீங்களா, இல்லை ஃபுல்லாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு உட்காந்து கேட்குறீங்களா, அண்ட் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்றீங்களா அவங்க கிட்ட? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்துட்டு என்னோட ஃபோனை வச்சுட்டு என் கூட என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்றீங்களா, இல்லை எப்போ பாரு ஃபோனை வச்சுட்டே இருக்க அப்படி சொல்கிறீங்களா? ஸோ அப்படி சொல்கிறதுக்கும் இப்படி சொல்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை எவ்வளோ கிளியராக நீங்கள் ஸ்டேட் பண்ணுறீங்க, அது செகண்ட் ஒன். எஸ், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பி திருப்பி இது எல்லாத்துக்கும் சுற்றி சுற்றி வர்றது பார்த்தோன்னா, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறீங்களா, அண்ட் எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறீங்க, ரைட்? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட பேரண்ட்ஸ்க்கான இது. இப்போ யங் அடல்ட்ஸ்க்கானது. ஸோ நீங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு நீங்கள் பண்ண தப்பை தான் வந்துட்டு குத்தி காமிக்கிறாங்க, என்னோட உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானது வெறும் ஒரு கண்டினியூஸாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்ட மாதிரி தான் நான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் திங் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஜென்ரேஷன் கேப். அவங்க இருக்கிற ஜென்ரேஷன் வேறு, நீங்கள் இருக்கிற ஜென்ரேஷன் வேறு.
சார், அவங்க வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க, அதெல்லாம் தான் அவங்களோட லேர்னிங்ஸ். இப்போ இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கான எக்ஸ்போஷர் அப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆஸ் அன் யங் அடல்ட் கிடச்சிருக்கே கிடச்சிருக்காது, அதுக்கான ஒரு சான்ஸே இருந்திருக்காது. இப்போ நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறீங்க, இமோஷனல் நீட்ஸ் பற்றி யோசிக்கிறீங்க, உங்களோட நீட் என்னங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் பேக் தென் அவங்களுக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காது. அவங்களுக்கு அந்த அவேர்னஸே இல்லை அப்படிங்கிறப்போ ஹவு கேன் வி எக்ஸ்பெக்ட் தெம் டு பி அடாப்டபிள் ரைட் நவ், அதை டக்குன்னு இம்மீடியட்டாக, அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ் அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறதில்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு யூ கேன் டேக் ஒன் ஸ்டெப் அஹெட், ரைட். உங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த அதாவது வந்துட்டு என் பேரண்ட்ஸ் இப்படி தான் பேசுவாங்க, நான் என்ன பண்ணாலும் இதை தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன், ஜம்பிங் டு கன்க்ளூஷன், ஒரு அசம்ஷன் உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி வச்சுக்கிறது, அது எல்லாத்தையும் அந்த ஒரு என்ன சொல்ற பாலை உடச்சி, அந்த ஒரு பேரியரை உடச்சி நீங்கள் வெளியில் வரும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் உங்கள் பேரண்ட்ஸ் ஆக்சுவலி யார் அப்படிங்கிறது, ரைட். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிளியராக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அதாவது என் அப்பா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அண்ட் அதையே வந்துட்டு சொல்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லிக்கு அர்த்தம் என்ன? உங்கள் அப்பாவுக்கு அது வேறு மாதிரி புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அது வேறு மாதிரி. ஃப்ரெண்ட்லினஸ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு, அதாவது டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அர்த்தத்தில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்ன எக்ஸாக்ட்லி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்லினஸ்னால் வந்து என்னோட நீங்கள் உட்காந்து என் கூட பேசணும், என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்கிறீங்க. நான் இப்போ ஏதாவது சொன்னேன்னா இமீடியட்டாக வந்துட்டு எந்த ஜட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க, இல்லை உங்கள் ஒப்பீனியன் இமீடியட்டாக கொடுக்காதீங்க, நான் சொல்கிறது ஃபுல்லாக கேட்டுக்கோங்க, நானே சல்யூஷன் உங்ககிட்ட கேட்குறேன், நான் கேட்டாக்க சொல்லுங்கள், இல்லைன்னா எனக்கு வந்துட்டு சொல்லாதீங்க, நானே என் ப்ராப்ளமே எப்படியோ வந்துட்டு சால்வ் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் அவ்வளோ கிளியராக சொல்லும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எஸ் கொஞ்சம் டைம் எடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் டைம் எடுத்தாலும் அவங்க ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க டெஃபினட்டாக வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ரைட். ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஆஸ் யங் அடல்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஃபார் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங் அடல்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிளியராக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதர் பர்சனுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஆனால் என்ன ஆகும், அதை வெளியில் சொல்லலைன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்துட்டு ஒரு ஸ்மூத்தாக ஹார்மோனியஸாக வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும், ரைட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு கிளியராக ஸ்பெசிஃபிக்காக அது அதர் பர்சன் கிட்ட போடுறீங்களோ அண்ட் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ போடுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹார்மனி இருக்கும், ரைட். ஸோ இதுதான் ஒரே சொல்யூஷன் ஃபார் எனி ரிலேஷன்ஷிப், எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். இணையத்தில் மூழ்கி போனாலும் பெற்றோருடன் செலவிட இளம் தலைமுறையினர் நேரத்தை ஒதுக்குவதும் புதிய வாழ்வியல் சூழலை எதிர்கொள்ளும் குழந்தைகளை பெற்றோர் புரிந்து கொண்டு நட்பு பாராட்டுவதுமே இதற்கு தீர்வாக அமையும். உறவுகள் அழகாகும். பொதிகை செய்திகளுக்காக செய்தியாளர் அஸ்வினி.